வணக்கம் என் பேர் டாக்டர் முகமது ஜவாஹிர் நான் அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் சிவஜினாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வந்தது வந்து கொரோனா பாதிப்பை பற்றி பேசுகிறதுக்கும் அதற்கு என்ன தடைகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் தான் அது முதன் முதலாக கொரோனா ங்கிறது உண்மையாக இருக்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வியாதியாக கிடையாது யாருடைய சதியோன்னு சொல்லி சொல்கிறாங்க அது அது தப்பு கொரோனாங்கிற ஒரு வியாதி இருக்குது நம்ம ஊர் தான் இப்போ நம்பர் ஒன் உலகத்திலேயே நம்பர் ஒன் பாதிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது இதுக்கு நம்ம எப்படி பாதுகாக்க முடியுங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அடுத்தது வந்து இந்த கொரோனாவுக்கு எந்தவிதமான வைத்தியமும் கிடையாது இப்போ மற்ற கிருமிகளை எல்லாம் கொல்றதுக்கு டியூப டிபியோ டைஃபாய்டு ஃபீவரோ நியுமோனியோ அதுக்கெல்லாம் இது அந்த கிருமிகளை கொல்றதுக்கு மருந்து இருக்குது ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்குது இதுக்கு அந்த இது கிடையாது மூணாவது வந்து இந்த இதுக்கு நம்ம தடுப்பூசி வந்துவிட்டது உலகம் பூரா அந்த தடுப்பூசி அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வந்துவிட்டது எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் அதுக்கும் குழப்பம் தடுப்பு ஊசி போட்டால் ஏதாவது விபரீதமாக வரும் சொல்லி எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் அது உண்மையல்ல தடுப்பூசி போட்டால் என்ன நடக்கும் தடுப்பூசி போட்டால் முதல்ல போட்ட அன்னைக்கு கொஞ்சம் கை வலிக்கும் மறுநாள் அதுக்கடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் வந்து ஃபீ காய்ச்சல் வரலாம் உடம்பு வலி வரலாம் கை கால் குடைச்சல் அந்த மாதிரி வரலாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லவங்க சொல்கிறாங்க அதை தவிர வெரி ரொம்ப சீரியஸான இது எல்லாம் அது போட்டால் செத்து போவாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சில இடங்களில் நடந்துருக்கு அதுவும் உண்மையாக அதுதான் காரணமாங்கிறது கூட நமக்கு தெரியலை அதனால் அதனுடைய பிரயோஜனம் வந்து ரொம்ப இருக்குது நமக்கு அதனால் இது எந்த மருந்து எடுத்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு கோளாறு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இது ஆன்டிபயாட்டிக்கில் வரலாம் பெனிசில வரலாம் மற்ற தடுப்பூசிகள் வருது அதுலேயும் அந்த ரியாக்ஷன் வரலாம் அதெல்லாம் நடக்கக்கூடியது தான் அதுக்காக வேண்டி அதோடைய பிரயோஜனத்தை மறந்து இது எடுக்காமல் இருக்க முடியாது கட்டாயம் எடுக்கணும் இவ்வளவு நமக்கு பாதிப்பு வந்திருக்குன்னு சொன்னால் அது கட்டாயம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியணும் இப்போ இப்போ நம்ம ஊரில் ரெண்டு தடுப்பூசிகள் வந்திருக்கு ஒன்று கோவிஷீல்டு இன்னொன்று கோ கோவேக்சின் இப்போ ஸ்பட்னிக்னு ரஷ்யாவிலேருந்து இன்னொன்று வரப்போகுது இதுவரை வந்த ஊசிகள்லாம் போட்டதில் ரொம்ப ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லை உலகம் பூரா இந்த இதே இதே ஊசி தான் உலகம் பூரா போடுறாங்க அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அதனால் கட்டாயம் போட்டுக்கணும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது போட்டுக்கணுங்க இப்போ தற்சமயம் தட்டுப்பாடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னால் வெளிநாட்டுக்கு எல்லா ஊசிகளையும் அனுப்பிவிட்டா அனுப்பிட்டாங்க அது இப்போ கவர்மெண்டில் சட்டம் போட்டிருக்காங்க வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அதனால் இனிமேல் நமக்கு நிறைய கிடைக்கும் அதாவது கோவிஷீல்டு கோவேக்சின் ஸ்பட்னிக் இது எல்லாம் கிடைக்கும் இந்த ஸ்பட்னிக் வந்து ஆறு கம்பெனிக்கு இது உத்தரவு கொடுத்துருக்காங்க அதை தயார் பண்ணுறதுக்கு இந்த தடுப்பூசி போடும் வரை அதுக்கும் அப் அப்புறமும் நம்ம வந்து முதல்ல இருந்த பாதுகாப்புகள்லாம் கட்டாயம் பண்ணணும் பாதுகாப்பு என்ன பண்ணோம் மாஸ்க் போடச்சோணும் மாஸ்க்குன்னு சொன்னால் நான் கையில் வச்சுருக்கேன் மாஸ்க் பாருங்கள் இது வந்து இது இது வந்து என் நைன்டி ஃபைவ்னு சொல்கிறது இதுதான் இதுதான் பெஸ்ட் மாஸ்க் இருக்கிறதுலே பெஸ்ட் மாஸ்க் இதுதான் அதை தவிர இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் நம்ம எல்லா சர்ஜன்ஸும் ஆஸ்பத்திரியில் எல்லாம் வேறு பண்ணுறது மா இந்த மாதிரி இருக்குது அது அது அதுவும் போடலாம் அது அதுக்காக இது அது அது இல்லைன்னு சொன்னால் இதையாவது போடுங்க மாஸ்க் இல்லாமல் இருக்கக்கூடாது மாஸ்க்கு கட்டாயம் போட்டாகணும் மாஸ்க்கு போட்டால் அது ஒழுங்காக போடணும் எப்படி இந்த மூக்கை வந்து அது மூக்கும் வாயையும் மறைக்கணும் நிறைய பேர் நான் பார்க்குறேன் வந்து இந்த மூக்கை இப்படி போடுறாங்க அதில் பிரயோஜனமே கிடையாது வர்றதே இந்த மூக்கு நாளில் தான் வர்றது மூக்குனால தான் வெளியாகுது மூக்கு வழியை தான் நம்ம உள்ளுக்கு உள்ளுக்கு போகுது அதனால் கட்டாயம் மூக்கு வாயை கட்டாயம் மூடணும் அடுத்தது என்ன நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இது போ மாஸ்க் போடணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க தாய் தாப்பன் இருப்பாங்க நம்ம ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இருப்பாங்க அதனால் அதுக்கு அவங்களுக்கு யார் யாருக்கும் வியாதி இல்லைன்னு சொன்னால் அது நம்ம மாஸ்க் போட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வெளியே இருந்த ஆட்கள் வர்றாங்களோ அல்லது நீங்கள் வெளியே போறீங்களோ கட்டாயம் நம்ம நாட்டில் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்காங்க நூற்றி ஐம்பது கோடி மக்களும் கட்டாயம் வேர் பண்ண வேண்டியது மாஸ்க்கு வேர் பண்ணணும் வெளியே போகும்போது மாஸ்க்கு வேர் பண்ணணும் வெளியே போகும்போது யாரையும் போய் பார்த்தாலோ பேசினாலோ மீட் பண்ணாலோ கட்டாயம் ஒரு ஆறு அடி ஆறின்னா ரெண்டு மீட்டர் தள்ளி நின்று பேசுங்க அதிலிருந்து தான் வர்றது அந்த சுவாசத்தில் இருந்து தான் நம்ம நமக்கு நோய் வர்றது அதனால் தள்ளி நில்லுங்க கூடுமான அளவு வெளியே போகாமல் இருக்கிறதே நல்லது கூடுமான அளவு மற்ற ஆட்களை பார்க்காமல் இருக்கிறதே நல்லது ம மீட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதுலேயும் கூட்டங்கள் என்ன கூட்டங்கள் கல்யாண கூட்டம் பொலிட்டிக்கல் கூட்டம் மதக்கூட்டம் அதாவது மஸ்ஜிதுலையோ கோயில்லையோ சேர்ச்சுகள்லையோ எல்லாமே அடைச்சு அடைச்சி போட்ட இடங்கள் அதில் வந்து நிறைய பேர் இருந்தால் ரொம்ப அதை தள்ளியெல்லாம் நிற்க முடியாது எவ்வளோ தான் நீங்கள் தள்ளினாலும் அந்த இதுக்குள்ள தான் அந்த சுவாசமெல்லாம் வர்றது அது கட்டாயம் ஒரு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அடுத்தது வெளி இது ட்ராவலிங் ட்ராவலிங்னு சொன்னால் என்ன பிளேனில் போனாலோ ட்ரெயினில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ இது எல்லாம் வந்து வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது அதனால் அத்தியாவசியமாக இல்லைன்னு சொன்னால் போகாதீங்க கல்யாணங்கள் அத்தியாவசியம் அத்தியாவசியம்னல்லைன்னா தள்ளி போடுங்க கல்யாணத்தை அல்லது கட்டாயம் பண்ணித்தானு சொன்னால் அந்த ஃபேமிலி மட்டும் ஒவ்வொரு சைட்லேயும் அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து இப்போ ஒரு பத்து பதினஞ்சு இருபது அது அதுக்குள்ள நிப்பாட்டி அந்த கல்யாணத்தை பண்ணி முடியுங்க கூட்டங்களுக்கு போகாதீங்க இது வந்து இப்போ ஒரு அட் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருஷமாவது ஆகும் இந்த நோயை நம்ம விட்டு போகிறதுக்கு அதுவரை நமக்கு வந்து பொறுமை வேணும் அது பொறுமை வேணும் பொறுப்பு வேணும் உங்களுக்கு வராமல் இருக்கணும் தடுக்கணும் உங்கள் உங்களை சேர்ந்தவங்க வீட்டில் வராமலும் தடுக்கணும் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரேட் பண்ணாமலும் தடுக்கணும் அதை க அதை கட்டாயம் அது அது நீங்கள் இது இது இந்த பொறுப்போடு தான் இது நல்லாயிருக்கும் தயவுசெய்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது தடுப்பூசியை போட்டுக்கிட்டுங்க மற்ற நேரங்களில் மாஸ்க் போட்டுக்கிடுங்க தள்ளி நெல்லுங்க கூட்டங்களுக்கு போகாதீங்க இதெல்லாம் நான் வந்து கையெடுத்து கும்பிட்றேன் அது மட்டும் பாருங்கள் நன்றி வணக்கம்